விரைவு செய்திகள். இந்திரா காந்தி திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் 16 புதிய சான்றிதழ் படிப்புகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பாலின அறிவியல், அமெரிக்க இலக்கியம், தொழிலக பாதுகாப்பு, வாஸ்து சாஸ்திரம் உட்பட 16 புதிய படிப்புகள் கொண்டுவரப்பட்டுள்ள நிலையில் இதற்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக பல்கலைக்கழகம் சார்பில் வரவேற்கப்படுகிறது. சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவங்களை வரும் 31 தேதிக்குள் இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கையகப்படுத்தப்பட்ட மற்றும் வணிக ரீதியிலான நிலக்கரி சுரங்கங்களில் உற்பத்தி 79% அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. 2022-23 நிதியாண்டின் முதல் காலாண்டில் நிலக்கரி சுரங்கங்களிலிருந்து உற்பத்தி செய்யப்பட்ட நிலக்கரி திட்ட ஆதரவாளர்கள் முன்னிலையில் ஆய்வு செய்யப்பட்டது. இதில் முதல் காலாண்டில் எட்டப்பட்ட உற்பத்தி 27.7 மில்லியன் டன்னாக உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது 2021-22 நிதியாண்டின் இதே காலாண்டில் உற்பத்தி செய்யப்பட்ட 15.5% அளவை விட 79% அதிகமாகும். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் வனத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன், கூடலூர் கோட்டாட்சியர் சரவணக்கண்ணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர், மழை தாக்கம் அதிகம் உள்ள கூடலூரில் 21 இடங்கள் அபாயகரமான பகுதிகளாக கண்டறியப்பட்டுள்ளதாகவும், அங்கு முகாம்கள் அமைக்கப்பட்டு அனைத்து வசதிகளும் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்தார். பள்ளிக்கல்வித்துறையால் அறிவிக்கப்பட்ட 13,331 தற்காலிக ஆசிரியர் பணியிடங்களுக்கு 150,000 பேர் விண்ணப்பித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தற்காலிக ஆசிரியர் பணிக்கு டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களை மட்டுமே நியமிக்க வேண்டும் எனவும் உயர்நீதிமன்ற அறிவுறுத்தலின்படி வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டன. அதன்படி சென்னை, வேலூர் உட்பட 24 மாவட்டங்களில் தொகுப்பூதிய நியமனத்திற்கான விண்ணப்ப பதிவு கடந்த 4 தேதி முதல் 6 தேதி வரை மாவட்ட கல்வி அலுவலகங்கள் வாயிலாக நடைபெற்றது. நாட்டின் 75th சுதந்திர தின விழாவை முன்னிட்டு சென்னை தாம்பரம் ரயில்வே பாதுகாப்பு படையினர் இருசக்கர வாகனங்களில் தேசிய கொடியை ஏந்தி பேரணியாக சென்றனர். சென்னை சென்ட்ரலில் இந்த பேரணி தொடங்கப்பட்ட நிலையில் ரயில்வே பாதுகாப்பு படையினர் முக்கிய ரயில் நிலையங்களில் சென்று மொபைல் எல்இடி திரை மூலம் பல்வேறு விளக்க விழிப்புணர்வு படங்களை காண்பித்தனர். மேலும் பொதுமக்களுக்கு இலவசமாக தண்ணீர் பாட்டில்களை விநியோகம் செய்தனர். 4 நாட்கள் நடைபெறும் நெய்தல் கலை விழா தூத்துக்குடியில் தொடங்கியது. இதில் தமிழகம் முழுவதும் உள்ள 300 மேற்பட்ட கலைஞர்கள் கலந்து கொண்டு ஒயிலாட்டம், கரகாட்டம், பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஆடினர். நிகழ்ச்சியில் பாரம்பரிய உணவு திருவிழா, கைவினைப் பொருட்கள் கண்காட்சி, புத்தக கண்காட்சிக்கான அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. இதன் தொடக்க விழாவில் அமைச்சர்கள் கீதா ஜீவன், அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனா்.